இந்த கட்டை வந்து என்ன வடிவத்துல இருக்குது? செங்கோண முக்கோண வடிவம். செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்குது. நம்ம பார்க்க போறது என்ன? செங்கோண முக்கோணத்தோட சுற்றளவு தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா பெரிமீட்டர் ஆஃப் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். பெரிமீட்டருங்கிறது சுற்றளவு, ரைட் ஆங்கிள்ங்கிறது செங்கோண முக்கோணம், சரியா? ஸோ செங்கோண முக்கோணம் பார்த்தோன்னா எத்தனை பக்கம் இருக்கு பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு, இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், சரியா? ஸோ மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? மூன்று பக்கங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து இது ஏங்கிற பக்கம்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரியாத எப்பயுமே எக்ஸ் ஒய் ஜெட்னு கொடுப்போம், இல்லாட்டா ஏபிசின்னு கொடுப்போம், அப்படி தானே? இப்போ இது ஏங்கிற பக்கம், இது ஒரு பிங்கிற பக்கம், இது ஒரு சிங்கிற பக்கம்னு வச்சுக்கோ. மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? மூணு பக்கம். ஸோ செங்கோண முக்கோணத்தோட சுற்றளவு, காமனாக சுற்றளவுனாலே ஒரு மூடிய வடிவத்தோட எல்லையோட நிலத்தை தான் என்ன சொல்லுவோம், சுற்றளவு. ஸோ எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து அளந்து திரும்ப என்ன செய்யணும், அதே இடத்துக்கே வந்து என்ன செய்யணும், முடிக்கணும், சரியா? ஸோ மூணு பக்கத்தையும் அப்போ என்ன செய்யணும், ஆன்சரை கூட்டினாலே நமக்கு சுற்றளவு கிடச்சிரும். ஸோ வந்துட்டு பெரிமீட்ரு செங்கோணம் கோணத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன இருக்கும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி அலகுகள், சரியா? ஸோ அந்த மூணு பக்கத்தையும் என்ன செய்யணும், நம்ம கூட்டி போடணும். இப்போ இந்த கட்டை கொடுத்துருக்காங்க, அந்த கட்டையோட சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு வடிவம் கொடுத்துட்டு அந்த வடிவத்தோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, சின்ன பொருளாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், ஸ்கேல் வச்சு அளந்துக்கலாம். பெரிய பொருளாக இருந்தால் டேப் வச்சு என்ன செஞ்சுக்கலான்னா அளந்துக்கலாம். இப்போ இது குட்டி பொருளுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்கேல் வச்சே அளந்துக்கலாம். ஸோ இதை பாருங்கள், இதை வச்சு அளக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 10 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ இந்த பக்கம் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, 10 சென்டிமீட்டர் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அந்த ஏங்கிற பக்கம் வந்து நமக்கு 10 சென்டிமீட்டர் வந்து கிடச்சிருக்குது. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், பதினாலு புள்ளி எட்டு சென்டிமீட்டர். ஸோ இது வந்துட்டு 14.8 சென்டிமீட்டர் வந்து கிடைக்குது, சரியா? ஸோ இந்த பக்கம் பாருங்கள், கரெக்டாக ஜீரோவுக்கு நேராக என்ன செய்யணும், நம்ம அந்த இது வந்துட்டு பொருத்தணும், சரியா? இது பாருங்க எவ்வளவு கிடைச்சிருக்குது, 17.8 கிடைக்குதா? ஸோ ரெண்டு இதுதான் இல்லை. ஸோ 17.8. ஸோ இது எவ்வளவு கிடைக்குது, 17.8 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ இந்த மூணு பக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஆக்சுவலா கூட்டணும். இப்போ ஏங்கிற பக்கம், ஏங்கிற பக்கம் எவ்வளவு கிடைச்சிச்சு நமக்கு, 10 சென்டிமீட்டர். ஸோ ஏக்கு பதிலா 10 பிளஸ் பிக்கு பதிலா எவ்வளவு கிடைச்சிச்சு, 17.8 சென்டிமீட்டர். இதுக்கு பதிலா 17.8. சிங்கிற பக்கம் எவ்வளோ கிடச்சிச்சு, 14.8 சென்டிமீட்டர். இங்கே பாரு பாப்பா, பிங்கிறது 17.8, சிங்கிறது எவ்வளவு, 14.8, சரியா? ஸோ மொத்தம் வந்து எத்தனை பக்கம் தான் இருக்குது, மூணு பக்கம் இருக்குது. இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது மாற்றி எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதை தான் ஃபஸ்ட்டு போடணுன்னு நெசசரி கிடையாது, எந்த பக்கத்தை வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது 10 சென்டிமீட்டர், இது 17.8 சென்டிமீட்டர், இது 14.8 சென்டிமீட்டர். இந்த மூணு பக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். நம்ம எப்பயுமே முழு நம்பரை முழு நம்பரோட கூட்டணும், தசம நம்பரை தசம எண்ணோட கூட்டணும். இப்போ உன்ட்ட 10 ரூபா 10 காசு இருக்குது அப்படின்னா, அந்த 10 காசை என்ன செய்ய முடியாது, ரூபாயோட என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. இப்போ 10 ரூபா 10 காசு இருக்குன்னா உன்ட்ட 20 ரூபா இருக்குன்னு அர்த்தமா, உன்ட்ட 10 ரூபா 10 காசுன்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரூபாயையும் காசு பைசாவையும் என்ன செய்ய முடியாது, சேர்த்து கூட்ட முடியாது அப்படிங்கிறது மாதிரி தான். தசம எண்ணெய் தசம எண்ணோட தான் கூட்டணும், முழு நம்பரை முழு நம்பரோட தான் கூட்டணும். இப்போ நம்ம கொடுத்துரு தசம எண்ணெய் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், 17.8. இங்கே என்ன கொடுத்துருவாங்க, 14.8. இங்கே 10ங்கிறது இருக்கு, அந்த 10ங்கிறது எதுக்கு நேராக தான் போடணும், இந்த முழு நம்பருக்கு நேராக தான் போடணும். இதுக்கு நேராக போட்டால் அது என்ன செய்யணும், தசம எண்ணா போயிடும். ஸோ இந்த முழு நம்பருக்கு நேராக தான் முழு நம்பரை போட்டுக்கணும். புள்ளிக்கு அப்புறம் எந்த நம்பருமே இல்லைன்னா அங்கே என்ன அர்த்தம், ஜீரோ வந்து போட்டுக்கலாம். ஏன்னா 10 ரூபாங்கிறதும் 10.0ங்கிறதும் ஒன்று தான், புள்ளிக்கு அப்புறம் வர ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது. புள்ளிக்கு அப்புறம் நீ எத்தனை ஜீரோ போட்டாலும் இதோட அர்த்தம் என்ன தான், 10 ரூபான்னு தான் அர்த்தம். ஸோ எட்டை எட்டையும் கூட்டினா 16, மீதி 1, 1 ஏழையும் கூட்டினா 8, 8 4 கூட்டினா என்ன வரும், 12, மீதி 1. ஸோ வந்து 4. இந்த புள்ளிக்கு நான் என்ன செஞ்சலாம், புள்ளியை வச்சிடலாம். ஸோ இதோட சுற்றளவு எவ்வளோனா 42.6.